வணக்கம். இந்திய நேரப்படி 8:30 மணி நிகழ்வுகள். முதலில் முதன்மை நிகழ்வுகளை காணலாம். கர்நாடகாவில் நீடித்து வரும் ஹிஜாப் விவகாரம். உடுப்பி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல். மேற்கு வங்காள சட்டசபையை முடக்கிய ஜெகதீப் தன்கார். கவர்னரின் செயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. மும்பை விமான நிலையத்தில் 60 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல். ஜிம்பாவே பயணி கைது செய்யப்பட்டு விசாரணை. அமெரிக்காவில் கொரோனா தளர்வு அறிவிப்பு. 11 மாகாணங்களில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை. இனி விரிவான நிகழ்வுகளை காணலாம். கர்நாடகாவின் உடுப்பி மாவட்டத்தில் பிப்ரவரி 14 முதல் 19 தேதி வரை 144 தடை உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் உடுப்பி மாவட்டத்தில் கடந்த வாரம் முதல் அரசு கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து பெண்கள் வகுப்பிற்குள் வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தனர். இதற்கு தங்களது எதிர்ப்பை தெரிவித்து அந்த கல்லூரியைச் சேர்ந்த மாணவிகள் அனைவரும் ஹிஜாப் தங்களது உரிமை என்றும் அதை அரசியல் அமைப்பு சட்டத்தில் உள்ளது என்றும் கூறி போராட்டத்தை நடத்தினார்கள். இதற்கான விசாரணை கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. மேலும் பதற்றத்தை குறைக்கும் வகையில் அனைத்து பள்ளி கல்லூரிகளுக்கும் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் உடுப்பி மாவட்டத்தில் உள்ள அனைத்து உயர்நிலை பள்ளிகளிலும் 144 தடை உத்தரவை மாவட்ட துணை ஆணையர் பிறப்பித்துள்ளார். ஹிஜாப் மற்றும் காவி சால்வை சர்ச்சையை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இதன்படி பிப்ரவரி 14 தேதி காலை 6 மணி முதல் பிப்ரவரி 19 தேதி மாலை 6 மணி வரை இந்த உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அனைத்து உயர்நிலை பள்ளிகளையும் சுற்றி 200 மீட்டர்கள் வரை 144 தடை உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று TC குருமாராவிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கோரிக்கை விடுத்ததை தொடர்ந்து தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. மேற்கு வங்காள சட்டசபையை முடக்கிய அம்மாநில கவர்னரின் செயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். மேற்கு வங்காள அரசுக்கும் கவர்னருக்கும் மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் மேற்கு வங்காளத்தில் சட்டசபை கூட்டத்தொடரை நிறுத்துவதாக நேற்று அம்மாநில கவர்னர் ஜெகதீப் தன்கார் அறிவித்தார். இது தேசிய அளவில் பெரிய விவாதங்களை ஏற்படுத்தியது. இந்நிலையில் இதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்து ட்விட்டர் பதிவு வெளியிட்டுள்ளார். அதில் மேற்கு வங்காள கவர்னரின் செயல் விதிமுறைகள் மற்றும் மரபுகளுக்கு எதிரானது என்றும் ஒருவருக்கு ஒருவர் பரஸ்பர மரியாதை கொடுப்பதில்தான் ஜனநாயகத்தின் அழகு இருக்கிறது என்றும் கூறியுள்ளார். மேலும் அரசியல் அமைப்பு சட்டத்தை நிலைநிறுத்த மாநில தலைமையில் இருப்பவர் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மும்பை விமான நிலையத்தில் 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருளுடன் ஜிம்பாவே பயணி கைது செய்யப்பட்டுள்ளார். மும்பை சத்ரபதி சிவாஜி சர்வதேச விமான நிலையத்தில் ஜிம்பாவே பயணி ஒருவர் வந்துள்ளார். அப்போது சுங்கத்துறை அதிகாரிகள் அவரது உடைமைகளை சோதனை செய்த போது அதில் அவர் போதைப் பொருட்களை மறைத்து வைத்து கொண்டு வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அவரிடம் இருந்த 60 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் அதிகாரிகள் இதுகுறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அமெரிக்காவில் 11 மாகாணங்களில் பொது இடங்களில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தொற்று பரவலை தடுக்க உலக சுகாதார மையத்தின் அறிவுறுத்தல்படி முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை பின்பற்றுதல் உள்ளிட்ட பல்வேறு கொரோனா கட்டுப்பாட்டு நெறிமுறைகள் உலகம் முழுவதும் பின்பற்றப்பட்டு வருகின்றது. அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பொதுமக்கள் பொது இடங்களில் கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்கள் உத்தரவுகளை பிறப்பித்துள்ளன. இந்நிலையில் கொரோனா தொற்று பரவல் விகிதம் குறைந்ததால் அமெரிக்காவில் தற்போது 11 மாகாணங்களில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கலிபோர்னியா, கனெக்டிகட், டெலோவேர், இலினியாஸ், மாசாசூட்ஸெட்ஸ், நிவேடா, நியூஜெர்சி, நியூயார்க், வாஷிங்டன், ஓரிகன், ரோட் ஐலாண்ட் ஆகிய 11 மாகாணங்களில் கட்டாய முகக்கவச உத்தரவு திரும்ப பெறப்பட்டுள்ளது. அங்கு கணிசமான அளவில் பொதுமக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதால் முகக்கவசம் அணிவதை தளர்த்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மாகாண அரசுகள் தெரிவித்துள்ளன. அதே சமயம் மருத்துவமனைகள், உள்ளரங்குகள், பள்ளி வளாகங்களில் மேலும் சில நாட்களுக்கு முகக்கவசம் கட்டாயம் அணிந்து செல்ல வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கல்லல் அருகே செம்மண் கிராவல் குவாரி அமைக்க அரசு அனுமதி வழங்கியதை கண்டித்து கிராம மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் கல்லல் அருகே உள்ள மாலைகண்டான் கிராமத்தினர் சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்யும் மழை நீரை வரத்து கால்வாய் மூலம் கண்மாயில் சேமித்து
விவசாயம் குடிநீர் தேவைக்கு பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த கிராமத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் அரசு செம்மண் குவாரி அமைக்க கடந்த 2017 அனுமதி வழங்கியதாக கூறப்படுகிறது. இதனை எதிர்த்து கிராம மக்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததால் மண் குவாரி அமைப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் தற்போது அரசு அனுமதி வழங்கியதாக கூறி ஒரு தரப்பினர் JCP இயந்திரம் மூலம் லாரிகளில் மணலை அள்ளி சென்றதை அறிந்த கிராமத்தினர் மண் அள்ளும் பொக்லைன் இயந்திரம் முன்பு முற்றுகையிட்டு கண்டன கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆத்தூர் அருகே குடிபோதையில் குளத்தில் தவறி விழுந்த லாரி டிரைவர் நீரில் மூழ்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் அருகே உள்ள கல்லாநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த லாரி டிரைவர் தங்கராஜ். இவருக்கு மயில் என்கிற மனைவியும் 2 உள்ளனர். கொரோனா ஊரடங்கின் போது வேலையிழந்த தங்கராஜ் 8 மேலாக வேலையின்றி மன உளைச்சலுக்கு ஆளாகியுள்ளார். இதனால் குடிபோதைக்கு அடிமையாகி உடல்நலம் பாதிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கல்லாநத்தம் மாரியம்மன் கோவில் அருகே உள்ள குளத்திற்கு மேல் தங்கராஜ் தனியாக அமர்ந்து மது அருந்தியுள்ளார். அப்போது மதுபோதை தலைக்கேறியதில் குளத்தில் தவறி விழுந்த தங்கராஜ் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற ஆத்தூர் ஊரக காவல்துறையினர் குளத்தில் தவறி விழுந்து பலியான தங்கராஜின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஆத்தூர் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அருகே வேட்டங்குடிப்பட்டி பறவைகள் சரணாலயத்தில் கணக்கெடுக்கும் பணியை மண்டல வன பாதுகாப்பு அலுவலர் தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே கொள்ளுக்குடிப்பட்டியில் சுமார் 38.4 அமைந்துள்ள வேட்டங்குடி பறவைகள் சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணி நடைபெற்றது. இதனை வனத்துறை மண்டல பாதுகாப்பு அலுவலரும் மதுரை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் கள இயக்குநருமான தீபக் கணக்கெடுக்கும் பணியை துவக்கி வைத்தார். அப்போது நீர்நிலைகளின் பாதுகாப்பு குறித்தும் பறவைகள் வருகை குறித்தும் பறவைகள் தங்குவதற்கான சுற்றுச்சூழல் குறித்தும் கள ஆய்வின் மூலம் கேட்டறிந்தார். குரோம்பேட்டையில் 5 உள்ளாட்சி அமைப்புகளை அதிமுக அரசு முடக்கியது என ப. சிதம்பரம் தெரிவித்துள்ளார். தாம்பரம் மாநகராட்சி திமுக காங்கிரஸ் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து குரோம்பேட்டை அஸ்தினாபுரம் ஆகிய இடங்களில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பிரச்சார கூட்டத்தில் பேசினார். அப்போது பேசிய அவர் 5 உள்ளாட்சி அமைப்புகளை அதிமுக அரசு முடக்கியது. ஆனால் திமுக தேர்தல் அறிக்கையில் முறையாக தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து அரசு அமைந்தவுடன் உள்ளாட்சி தேர்தல் அறிவித்து அதனை எதிர்கொள்கிறது என தெரிவித்தார். இந்த பிரச்சார கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் கருணாநிதி, SR ராஜா உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உரையாற்றினர். செய்ய வேண்டிய காரியங்கள் இவையெல்லாம் நகராட்சி செய்ய வேண்டிய காரியங்கள், இவையெல்லாம் பேரூராட்சி செய்ய வேண்டிய காரியங்கள் என்று அரசியல் சாசனத்தை தெளிவாக எழுதியிருக்கு. 73-74 அரசியல் சாசன திருத்தத்தை செய்யும் பொழுதே இதை தெளிவாக நாங்கள் எழுதியிருக்கிறோம். அந்த வகையில் மாநகராட்சி தாம்பரம் மாநகராட்சிக்கு தேவையான அதிகாரங்கள் அரசியல் சாசனத்திலே குறிப்பிட்டுள்ள அதிகாரங்கள் நிச்சயமாக தரப்படும் என்ற உறுதியை எங்கள் கூட்டணியின் சார்பிலே உங்களுக்கு நான் கூறுகிறேன். அடுத்தது அதிகாரிகளை தரம். அதிகாரிகள் இல்லாமல் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. ஆழ்கடலில் நாளை முதல் அனைத்து விசைப்படகுகளும் தங்கி மீன்பிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் சின்னமுட்டம் மீன்பிடி துறைமுகத்தில் 317 இழுவை வலை மீன்பிடி விசைப்படகுகள், 40 தூண்டில் மீன்பிடி விசைப்படகுகள் மீன்பிடிப்பதில் ஈடுபட்டு வந்தன. அவர்களது நீண்டகால கோரிக்கையாக ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிப்பதற்கு வலியுறுத்தி வந்தனர். இந்த பிரச்சனையை மீனவர் சங்க பிரதிநிதிகள் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் கவனத்திற்கு ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிப்பதற்கான அனுமதியை பெற்றுத்தர வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அமைச்சர்கள் அந்த கோரிக்கை மீது மிக விரைவாக நடவடிக்கை எடுத்து நாளை முதல் அனைத்து விசைப்படகுகளும் 96 தங்கி மீன்பிடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இதற்கு கன்னியாகுமரி பங்கு பணியாளர் அல்காந்தர், சின்னமுட்டம் பங்கு பணியாளர் கிளாசன், பங்கு பேரவைத் தலைவர் ஜோசப் ஜலஸ்டீன் மற்றும் ஊர் நிர்வாகிகள் அமைச்சரை சந்தித்து நன்றி தெரிவித்தனர். உடன் மாவட்ட முன்னாள் மீனவர் அணி அமைப்பாளர் நசரேத் பசிலியான் உட்பட பலர் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும்.
கேட்டரிங் சர்வீஸ். உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்றுவரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். ஜிம் நிகழ்வுகள் தொடர்கின்றன. வடுவூர் பறவைகள் சரணாலயத்தில் இரண்டாம் கட்ட பறவைகள் கணக்கெடுக்கும் பணியை மாவட்ட வன அலுவலர் அறிவொளி துவக்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து பறவைகள் சரணாலயங்களிலும் வனத்துறை சார்பில் தமிழ்நாடு ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் இரண்டு தினங்களாக நடைபெற்று வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்ட வனத்துறை சார்பில் வடுவூர் ஏரியில் அமைந்துள்ள சரணாலயத்தில் பறவைகள் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்றது. இதில் அரிய வகை பறவைகளான நீர்காகம், பாம்பு தாரா, பெரிய கொக்கு, சிறிய கொக்கு, மாட்டுக்கொக்கு உள்ளிட்ட அரிய வகை பறவைகள் உள்ளன. கடந்த ஆண்டை விட அதிக அளவில் பறவைகள் இங்கு குவிந்துள்ளதால் பார்வையாளர்கள் ரசித்து வருகின்றனர். இந்த கணக்கெடுப்பு பணியை மாவட்ட வன அலுவலர் அறிவொளி துவக்கி வைத்தார். உடன் மயிலாடுதுறை தனியார் கல்லூரி விலங்கியல் மற்றும் வன உயிரியல் துறை உதவி பேராசிரியர்கள், இளங்கலை மற்றும் முதுகலை கல்வி பயிலும் மாணவர்கள் உட்பட பலர் பங்கேற்றனர். பறவைகளை கணக்கெடுத்தோம். இந்த கணக்கெடுப்பில் அரிவாள் மூக்கன் அவை 10,000 மேற்பட்ட வகையிலும் எண்ணிக்கையிலும், நத்தைக்கொத்தி நாரை, பெரிய கொக்கு, சிறிய கொக்கு, மாட்டு கொக்கு, சில்ட் போன்ற பறவைகளும், வலசை போகக்கூடிய பறவைகளாகிய பெலிக்கன் போன்றவையும் இந்த முறை இங்கு பதிவு பெற்றுள்ளது. போன வருடத்தை விட இந்த வருடம் அதிக அளவில் பறவைகள் இங்கே குவிந்துள்ளன. ராணிப்பேட்டை அருகே கொத்தடிமை தொழிலாளர் முறை ஒழிப்பு தினத்தையொட்டி விடுவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் சங்கம் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே இருந்த சமூக குடியிருப்பு பகுதியில் விடுவிக்கப்பட்ட தொழிலாளர்கள் முன்னேற்றம் மற்றும் பாதுகாப்பான சமுதாய காவல் திட்டத்தை வேலூர் சரக டிஐஜி முனைவர் ஆனி விஜயா தொடங்கி வைத்தார். இதில் திமிரி அடுத்த வெள்ளக்குளம் பாரதேசி மலைப்பகுதியில் கொத்தடிமை தொழிலாளர்களாக இருந்து மீட்கப்பட்ட இருளர் சமூகத்தைச் சேர்ந்த 50 மேற்பட்ட குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். இந்நிலையில் காவல்துறை மற்றும் IJM அமைப்பு மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் டிஐஜி முனைவர் ஆனி விஜயா, மத்திய சிறைச்சாலை காவல் கண்காணிப்பாளர் ருக்மணி பிரியதர்ஷினி மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தீபா சத்யன் ஆகியோர் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தி உறுதிமொழி எடுத்துக் கொண்டனர். ஆவடி மாநகராட்சி பகுதியில் அதிமுக சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சி பகுதியில் அதிமுக சார்பில் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய ஓ பன்னீர்செல்வம், கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத ஆட்சியாகவும் மக்கள் விரோத ஆட்சியாகவும் திமுக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் உள்ளாட்சி தேர்தலில் பெண்களுக்கு 50% இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்தது அதிமுக ஆட்சிதான் என்றும் பெருமிதம் கூறினார். ராணிப்பேட்டை நகராட்சியில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து அரக்கோணம் சட்டமன்ற உறுப்பினரும் அதிமுக சட்டப்பேரவை துணை கொறடாவுமான ரவி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் நகராட்சிக்கு உட்பட்ட 30 உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக சட்டமன்ற உறுப்பினர் ரவி வீதி வீதியாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அதிமுக சட்டப்பேரவை துணை கொறடா ரவி, கடந்த 8 காலங்களில்
திமுக ஆட்சியில் ராணிப்பேட்டை நகராட்சி பகுதியில் குடிநீர் தட்டுப்பாடு சரி செய்யப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு குறைந்து 3 மாத காலமாகியும் சேதமடைந்த குடிநீர் குழாய்களை சரி செய்ய முடியாத சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான காந்தி பதவியை ராஜினாமா செய்வாரா என்று கேள்வி எழுப்பினார். அப்போது திமுக ஆட்சியின் குறைபாடுகளை சுட்டிக்காட்டி பொதுமக்களிடம் தீவிரமாக இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். 8 மாதத்துக்கு முன்பு தட்டுப்பாடு குடிநீர் ராணிப்பேட்டை நகராட்சிக்கு வழங்கப்பட்டது. இதையிலும் புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற 11 நகராட்சிகள் வாழ்கின்ற மக்கள் தங்கு தடை இல்லாமல் குடிநீர் வழங்க வேண்டும், ஒரு நாளைக்கு 90 MLD தண்ணீர் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று மேட்டூரிலிருந்து மேட்டூர் டேம்லிருந்து காவிரி கூட்டு குடிநீரை வேலூர் மாவட்டத்தில் உள்ள 11 நகராட்சி ராணிப்பேட்டை நகராட்சி உட்பட கொண்டு வந்து ஒரே தலைவி புரட்சி தலைவி அம்மா தட்டுப்பாடு இல்லாத குடிநீர் வழங்கிக் கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சி இழந்து இன்றைக்கு 9 மாதம் கையில திமுக ஆட்சி இருக்கிறது. ராணிப்பேட்டை அமைச்சர் காந்தி சொல்கிறார், 8 மாதத்துக்கு முன்பு எப்படி இருந்தது. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே அதிமுக சார்பில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் செய்தார். சென்னை சோழிங்கநல்லூர் அடுத்த கோவிலம்பாக்கம் பகுதியில் தனியார் மஹாலில் அதிமுக வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கும் பிரச்சார கூட்டம் நடைபெற்றது. இதில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு அதிமுக சார்பாக போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய OPS, நீட் தேர்வை ரத்து செய்ய குடியரசுத் தலைவர் தான் கையெழுத்து போட வேண்டும் என்றும் முக ஸ்டாலின் கையெழுத்து போட்டால் ரத்தாகி விடுமா என்றும் கேள்வி எழுப்பினார். மேலும் இந்த கூட்டத்தில் மாமன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த இயக்கத்தை உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள். இயக்கத்தில் ஒரு சாதாரண தொண்டராக இருப்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை என்ற நிலையை புரட்சி தலைவர் அம்மாவை உருவாக்கி அம்மாவுடைய பொருளாட்சி 16 ஆண்டுகள் அது 2011 2016 ஆண்டு அம்மாவின் தேர்தல்களில் வாக்குறுதிகளை நாட்டு மக்களுக்கு நலன்கள் நாட்டினுடைய முன்னேற்றத்திற்காக வாழ்ந்து அம்மார்கள் வாக்குறுதியை அளித்தார்கள். அளித்த வாக்குறுதிகளை 100 நிறைவேற்றிய ஒரே தலைவர் ஒரே முதலமைச்சர் இதே. விளம்பர இடைவேளைக்கு பின் ஜெம் நிகழ்வுகள் தொடரும். அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ் உயர்தரமான முறையில் சமையல் செய்து மக்களின் நன்மதிப்பையும் பெயர் ஆதரவையும் பெற்று வரும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். திருமணம், சீமந்தம், கிரக பிரவேசம், மஞ்சள் நீராட்டு விழா, பிறந்த நாள் விழா, காதணி விழா போன்ற உங்கள் இல்லத்தில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் சுவையான முறையில் டிஃபன் மற்றும் சாப்பாடு வகைகள் நியாயமான விலையில் உங்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் பாராட்டும் வகையில் தயார் செய்து உங்கள் இல்லத்திற்கு வந்து சர்வீஸ் செய்து தருகிறோம். உங்கள் ஆதரவை நாடும் அக்ஷயா கேட்டரிங் சர்வீஸ். கோவையில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் மேற்கொண்டார். கோவை மாநகராட்சி பகுதிகளுக்கு உட்பட்ட ஆவாரம்பாளையம், காமராஜபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை பிரச்சாரம் செய்தார். அப்போது பாஜக தலைமையிலான மத்திய அரசு பல்வேறு மக்கள் வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தி வருவதாக கூறி தீவிரமாக வாக்கு சேகரித்தார். மேலும் நீட் தேர்வு சமூக நீதியோடு கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் சிறுபான்மையின மக்களுக்கு பாஜக அதிக முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து காமராஜர் புரத்தில் உள்ள துணி சலவை மற்றும் இஸ்திரி கடையில் அண்ணாமலை இஸ்திரி செய்து கொடுத்து வாக்கு சேகரித்தார். 9வது வார்டில் வெற்றி பெற்று உங்களுக்கு சேவை செய்ய வேண்டும். சென்னை BJP ஆபீஸ்ல பெட்ரோல் குண்டு போட்டாங்க, பெட்ரோல் குண்டு
நான் கமிஷனருக்கு ஃபோன் போட்டு கேட்டேன், என்ன சார் அதனால தான் குண்டை போட்டுட்டாருங்க அப்படின்னு. அதனால் சகோதரிகளே, நம்ம சிஎம் இப்போ முதலமைச்சர் எப்போ பார்த்தாலும் நீட்டு வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு பேசுகிறாங்க. நீட்டு ஏன் வேணும்னு டாக்டரா, அரசு மருத்துவக் கல்லூரியில் படித்த டாக்டரை எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஊசிக்கு 30 ரூபான்னு அரசு மருத்துவக் கல்லூரி. காஞ்சிபுரம் அருகே குன்றத்தூர் பகுதியில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்கள் தலைவர்களின் வேடமிட்டு மேளதாளத்துடன் சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் நகராட்சியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர். இதையடுத்து குன்றத்தூர் நகராட்சி 26வது வார்டு நகர்மன்ற உறுப்பினர் பதவிக்கு போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மெர்சி எஸ்தர் ராணி ரவி என்பவரை ஆதரித்து ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை பிரச்சாரம் செய்தார். அப்போது தேர்தல் பிரச்சாரத்தில் காந்தி, அம்பேத்கர் மற்றும் கருணாநிதி உள்ளிட்ட தலைவர்களின் வேடமிட்டு மேளதாளத்துடன் சென்று பொதுமக்களிடம் கை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர். மேலும் இந்த பிரச்சாரத்தில் ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் செல்வ பெருந்தகை, காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி தலைவர் மனோகரன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் பலர் கலந்து கொண்டனர். மனோகரன் அவர்களும் வாக்கு சேகரித்து வருகிறோம். இந்த குன்றத்தூர் நகராட்சியில எதிர்கட்சி என்பதே இல்லை, மக்கள் நிராகரித்து இருக்கிறார்கள். ஒரே ஒரு கூட்டணி கட்சி திராவிட முன்னேற்ற கழகம், காங்கிரஸ் இயக்கம் மற்றும் தோழமை கட்சிகள் தான் இங்கே களத்தில் நிற்கிறார்கள். நாங்களும் தேடி பார்க்கிறோம், எதிர்கட்சிகள்லாம் தோண்டு படுத்திருக்கிறார்கள். நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் உழைக்கின்ற உழைப்பு, கொண்டு வந்திருக்கின்ற திட்டங்கள், இன்னும் செயல்படுத்த போகின்ற விரிவாக்கம் செய்கின்ற திட்டங்களை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள் எதிர்கட்சிகள் எல்லாம். இங்கே எதிர்கட்சிகள் என்பதே காணாமல் போயிருக்கின்றன. அந்த அளவிற்கு மக்கள் நம்பிக்கை வைத்து வீடுதோறும் காஞ்சிபுரம் அருகே மாநகராட்சி தேர்தலில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் புனிதா சம்பத் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட 51 வார்டுகளில் சுமார் 300க்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதையடுத்து மாநகராட்சிக்கு உட்பட்ட 23வது வார்டு பகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் புனிதா சம்பத் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். இந்நிலையில் திருவள்ளுவர் தெரு, வரதராஜபுரம் தெரு, மாகாளியம்மன் தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பாரம்பரிய கலைகளான சிலம்பம் மேளதாளத்துடன் சென்று அதிமுக மாவட்ட கழக செயலாளர் சோமசுந்தரம், கழக அமைப்பு செயலாளர் கணேசன் தலைமையில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தனர். அப்போது 23வது வார்டு பகுதியில் நீண்டகால பிரச்சனையாக இருக்கும் கழிவுநீர் கால்வாய் போர்க்கால அடிப்படையில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாக்குறுதி அளித்து வேட்பாளர் புனிதா சம்பத் வாக்கு சேகரித்தார். கோவையில் பாஜக வேட்பாளருக்கு ஆதரவாக மத்திய இணையமைச்சர் முருகன் தெலுங்கில் பேசி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கோவை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் பாஜக தனித்து போட்டியிடுகிறது. இந்நிலையில் உக்கடம் மற்றும் கெம்பட்டி காலனி பகுதியில் மாநகராட்சி கவுன்சிலர் பதவிக்கு போட்டியிடும் பாஜக வேட்பாளர்கள் குமரன் மற்றும் நரேஷ்குமாருக்கு ஆதரவாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் பிரச்சாரம் மேற்கொண்டார். மேலும் அமைச்சருக்கு பாஜகவினர் பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனைத் தொடர்ந்து உக்கடம், சிஎம்சி காலனி, எல்ஜி தோட்டம் உள்ளிட்ட பகுதிகளில் தெலுங்கில் பேசி வாக்குகளை சேகரித்தார். மீண்டும் ஜெம் முதன்மை நிகழ்வுகள். கர்நாடகாவில் நீடித்து வரும் ஹிஜாப் விவகாரம். உடுப்பி மாவட்டத்தில் 144 தடை உத்தரவு அமல். மேற்கு வங்காள சட்டசபையை முடக்கிய ஜெகதீப் தன்கார். கவர்னரின் செயலுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்ப்பு. மும்பை விமான நிலையத்தில் 60 கோடி ரூபாய் போதைப் பொருள் பறிமுதல். ஜிம்பாவே பயணி கைது செய்யப்பட்டு விசாரணை. அமெரிக்காவில் கொரோனா தளர்வு அறிவிப்பு. 11 மாகாணங்களில் முகக்கவசம் கட்டாயம் இல்லை. இத்துடன் ஜெம் நிகழ்வுகள் நிறைவடைகின்றன. மீண்டும் நிகழ்வுகளை காண இணைந்திருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன். நன்றி, வணக்கம்.